அக்டோபர் 6 என்றவுடனேயே அலறுகிறார்கள். ஏன் அவர்களுக்கு இந்த அலறல் ஏற்படுகிறது? தேவேந்திர உலக வேளாளர்கள் 1995 அக்டோபர் மாதம் 6 சென்னையிலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பேரணியை நடத்தினார். அது முதல் முறையாக தேவேந்திர உலக வேளாளர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு தங்களை என்று காட்டுவதை விட தங்களுக்கு இந்த சமூகத்தில் ஏற்பட்ட மனித உரிமை மீறல்களை, அரசு நடத்திய பயங்கரவாதத்தை உலகறிய செய்வதற்காக 22 வருடங்களுக்கு முன்பு சென்னையிலே அணிதிரண்டார்கள். அது தமிழகத்தினுடைய வரலாற்றில் அது மிகப்பெரிய ஒரு புரட்சியை உருவாக்கியது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு அரசு இயந்திரமே தனது மக்களை காப்பாற்றுவதற்கு பதிலாக காவல்துறையை பயன்படுத்தி அந்த மக்கள் பொருளாதார ரீதியாக சுதந்திரமாக வளர்கிறார்கள், வளர வேண்டும் என்பதை பெருமிதம் கொள்ளாமல் அந்த மக்களுடைய பொருளாதாரத்தை நிர்மூலமாக்கியதை கண்டித்துத்தான் 1995 அக்டோபர் 6 சென்னையில தேவேந்திர வேளாளர்கள் கூடினார். அதற்கு பிறகு தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் வேகமாக நடந்தன. இப்பொழுது 22 வருடங்கள் கழித்து மீண்டும் அதே அக்டோபர் 6 ஒன்று திரள இந்த மக்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அன்று 1-2 பொருளும் இன்று 1-2 நோக்கமும் வெவ்வேறு பரிமாணங்களை கொண்டது. அறிஞர்களாக, ஆதிராவிடர்களாக, பட்டியலின வகுப்பாராக மட்டுமே அடையாளப்படுத்தப்பட்டு தங்களுக்கான விடுதலையை, தங்களுக்கான சுதந்திரத்தை, தங்களுக்கான மேன்மையை ஒரு சில அரசியல் கட்சிகளால் மட்டுமே முடியும் அல்லது அந்த அரசியல் கட்சிகளை மட்டுமே நம்பியிருந்த ஒரு பெருந்திரள் மக்கள், இந்த மண்ணினுடைய மூத்த குடிமக்கள் எல்லோரும் எங்களை ஏமாற்றி விட்டார்கள், வஞ்சித்து விட்டார்கள், எங்களுடைய வளர்ச்சியை எவராலும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, எங்களுக்கு இவ்வளவு பெரிய இன்னல் நடந்திருக்கிறது, தட்டி கேட்க எவரும் இல்லை, இப்பொழுது அந்த கொடுமைகளை நாங்கள் வெளிக்கொண்டு வருகிறோம் என்றுதான் 95 அந்த மக்கள் கூறினார். இந்த தேவேந்திர வேளாளர்களை பொறுத்த மட்டிலும் இவருடைய வரலாறு என்பது பல நூறல்ல 1000 ஆண்டு வரலாறு, பெருமிக்க வரலாறு. இதை எழுதிவிட முடியாது. ஆனால் இந்த சமுதாயத்தினுடைய வரலாற்றை மூடி மறைத்ததைப் போல இந்த சமுதாயத்தினுடைய பெருமையை மூடி மறைத்ததைப் போல வேறு எந்த சமுதாயத்தினுடைய வரலாறும் அழிக்கப்படவில்லை, மறைக்கப்படவும் இல்லை. ஏன் அவ்வளவு தூரத்திற்கு இந்த சமுதாயத்தின் மீது இவ்வளவு காழ்ப்புணர்வுகள்? அப்பொழுது அந்த சமுதாயத்தின் பக்கம் ஏதோ மிகப்பெரிய நியாயம் இருக்கிறது என்றுதானே பொருள். சிம்பிள் லாஜிக். யார் அதிகமாக தாக்கப்படுகிறார்களோ, யார் அதரபாதத்திலே கிடக்கிறார்களோ வரலாற்றிலே அவர்கள்தான் உன்னதமான நிலையிலே இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் வரலாற்று ஆசிரியர் சொல்லக்கூடிய பாடம் ஆகும். இன்று சமூகத்தினுடைய விளிம்பில் நிலையில் இருக்கக்கூடிய, சமூகத்தில் மிக மோசமான இயல்பில் இருக்கக்கூடிய,
இன்று அரசியல் அதிகாரத்தை இழந்திருக்கக்கூடிய இந்த தேவேந்திரனோட வாழாளர்கள் 1000 ஆண்டு காலத்துக்கு முன்பு இன்று இருந்ததைப் போல அவர்கள் அன்று இல்லை. எந்த பெருமை இல்லாமல் இன்று இருக்கிறார்களோ அதற்கு நேர்மாறான பெருமையோடு இருந்தார். எந்த வறுமையில் இன்று வாடுகிறார்களோ அந்த வறுமைக்கு நேர்மாறான வளத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள்.